ஒரு கூட்டம் சாப்பாட்டுக்குனே வாழ்ந்துட்டு இருக்குது. கல்யாணத்தில் ஒரு பிளேட்டு தட்டு 2000 ரூபா, சாப்பாடுன்னு 2000 ரூபா ஒரு நபருக்கு கொடுக்கப்படுறது. அப்போ ஒரு கூட்டம் உண்பதற்குனே இந்த துன்யாவில் இருக்குதுன்னு சொன்னால் அது முஸ்லீம்கள் தான். ஒன்று கெட்டு போன ஒரு சமுதாயம் எதையும் உலகத்தில் சாதிக்க முடியாது. நாம் சாப்பிட்டு சாப்பிட்டு ரோஷம் இல்லாமல் போனதுனால நம்மை பற்றி யார் வேண்டுமானாலும் எந்த வேண்டுமானாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் படம் எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மோசமான கருத்து வேற சமுதாயத்தை பற்றி வந்துருச்சுன்னா இந்நேரம் சும்மா விட்டுருப்பாங்களா? எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருப்பாங்க. ஆனால் நம்மளை பற்றி எல்லாமே சொல்ல முடியுது, மோசமாக சித்தரிக்க முடியும்.